நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இறுதியத்தோடும் தேவனே உடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண் கண்களை என்று ஜெபத்தோடு வாருங்கள் நாம் இன்றைக்கும் இதனுடைய வார்த்தையை தியானிப்போமாக ஆமேன் கிறிஸ்துகள் நமக்கு எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிறதே ஸ்தோத்திரம் ரெண்டாம் அதிகாரம் தாவி மரணமடையும் காலம் சமீபித்த போது அப்போ சில ஆண்டுகள் கொஞ்சம் போகுது இங்கே நம்ம சாலமோனை ராஜா வாக்கின பிற்பாடு கொஞ்சம் காலம் உயிரோடு இருக்கிறார் அதுக்கப்புறம் அடைய போறார் அவன் தன் குமாரனாகி சாலமோனுக்கு கட்டளை இட்டு சொன்னது சொல்ற நான் பூலகத்தார் எல்லாரும் போகிற வழியாக நான் போறேன் நீ திடன் கொண்டு புருஷனாயிரு தைரியமாயிரு அதான் எப்பவும் இன்றைக்கும் சொல்ற வார்த்தை உங்களுக்கு வர்ற வார்த்தை தைரியமா இருங்க என்னதான் நடந்துட போகுது ஸ்தோத்திரம் மனுஷனுக்கு நேரிட சோதனையெல்லாம் வேறு எந்த சோதனை வந்துட போகுது தைரியமாக இருங்க புருஷன் ஆயிருங்க நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலேயும் புத்திமானாக இருக்கிறதுக்கு நல்லா கவனிங்க என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் எல்லா வட்லையும் புத்திமானாக இருக்கிறதுக்கு கர்த்தர் என்னை குறித்து ஒன்று சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் உன் பிள்ளைகள் தங்கள் முழு ஹயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி தங்கள் தங்கள் வழிகளை காத்து கொண்டால் இஸ்ரேவேலின் சிங்காசனத்து மேல் வீட்டிருக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில் என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கு அப்போ ஆண்டு சொல்லியிருக்கிறார் நம்ம என் நீ என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் நல்லா இருக்கணும்னா நீ செய்ய வேண்டியது முக்கியமானது என்னென்னா மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவநாய கர்த்தருடைய கட்டளை கற்பனை நியாயம் சாட்சி இவைகளை கைக்கொள் நடக்கும் அது என்ன இந்த கட்டளைனா என்ன கற்பனைனா என்ன நியாயங்கள்னா என்ன சாட்சிகள்னால் என்ன கட்டளைகள்னு சொன்னால் அந்த பத்து கட்டளைகள் ஆமாம் ஆண்டர் கொடுத்ததானே முந்தந்த காரியத்தை ஆமாம் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இன்னென்னதை செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது இது வந்து கட்டளை செய்யாதே கட்டளை கற்பனைகள் அப்படின்னு சொல்லும்போது ஆலோசனைகள் கற்பனை இதை இதை இப்படி இப்படி செய்ய வேண்டும் அது கற்பனைகள் இப்படி இப்படி செய்ய வேண்டும் நியாயங்கள் அப்படின்னு சொன்னால் நீதி நியாயங்கள் அப்போ தேவ் நம்ம நமக்கு தேவ கிடைத்ததான தண்டனைகளை பற்றி இருக்குது நிறைய சிக்ச்சைகளையும் நிறைய நியாய தண்டனைகளை பற்றியும் உள்ளதான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் சாட்சிகள் சரியான வாழ்க்கை சரியான முன்மாதிரிகள் உள்ள வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இந்த கட்டளின்படி நடந்த ஆமாம் அந்த சாட்சிகளுடையதான சில சாட்சிகள் அங்கே இருக்குது சாட்சிகள்னா இந்த ரெண்டும் வந்து இந்த கட்டளையும் கற்பனையும் கடைபிடித்ததான ஆட்களுக்கு கிடைச்ச ஆசிர்வாதத்துக்கு சாட்சிகள் கிடைக்காதவங்களுக்கு கிடைத்த தண்டனைகள் இவைகள் எல்லாம் அந்த நியாயபிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்குது ஐந்து புஸ்தகத்தில் அதை சரியாய் கடைபிடிச்சு நடக்க வேண்டும் அவருடைய காவலை காப்பாயாக நம்ம அதில் வேற யாரும் தவறு செய் காவலை காப்பாயாகன்னு நீயும் நடக்கணும் மற்றவங்களையும் நடக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு அஞ்சாம் வசனத்தில் சில எச்சரிப்புகளை சொல்றார் சரியாவின் குமார யோவாப்பை பற்றி சொல்றார் அவன் இஸ்ரேலில் ரெண்டு சேனாதிபதிகளாகி நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கு செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்தில் அவன் அவர்களை கொன்று என்ன செஞ்சானா சமாதான காலத்தில் யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் காலும் பாதரிச்சும் அடிய விட்டான் அப்போ அந்த ரெண்டு பேரை கொன்றது அவன் யுத்தத்தில் கொல்லவில்லை அதாவது சொல்லப்பட்டிருக்க இந்த கிறிஸ்தவ அரண் பொதுவான வார்த்தை யுத்த தர்மம்னு இருக்குது அது யுத்தத்தில் ஒருத்தன் மறித்து போனான்னா அது ஒன்று நிமிஷம் எப்படின் அப்னேற ஆசைகள் வந்து தட்டிட்டா அது வந்து யுத்தத்தில் நடந்த ஒன்று இப்போ இங்கே நடக்கிறது என்னன்னா இவன் யார் அப்னே அப்னா அப்னேரையும் இந்த அமாசாவையும் கொன்றது சமாதானத்துக்காக அழைக்கப்பட்ட நேரத்தில் அவன் என்ன செஞ்சிட்டான் அவன் கொலை செய்து விட்டான் அப்படிங்கிறத பார்க்க அதனால் அவர் என்ன சொல்றாருன்னா நீ யுக்தியின்படி செய்து அவனுடைய நிறமையை சமாதானமாக பாதலத்து இறங்க ஒட்டாதிரு அப்படின்னு அவர் சொல்கிறார் அடுத்ததாக அவர் சொல்கிறதான வார்த்தை கீழே யாத்தியன் ஐயா பர்சில்லா அவின் குமார் இருக்கு அந்த வந்தானே அவனுக்கு நீ உதவி செய்யு அப்சுலம்மா ஓடி போயில் உதவி செய் அப்படின்னு சொல்றார் அப்புறம் இந்த சீமையை ஞாபகம் இருக்குதா பயங்கரமாக தூசித்தானே கொடியதாக அவனை குறித்தும் நீ என்ன செய்தது நான் அவனுக்கு பட்டயத்தால் கொன்று போட மாட்டேன் நான் சொல்லிவிட்டேன் ஆணையிட்டு கொடுத்துட்டேன் ஆனால் அவனை குற்றமற்றவன்னு நினைக்காது அவன் ஒரு குற்றவாளி தான் நான் அவனை அவனை அவன் நான் அவனை என்ன செய்ய மாட்டேன்ட்டேன் அவன் பட்டயத்தால் கொன்று போடுவதில் சொல்லிட்டேன் ஆனாலும் நீ ஜாக்கிரதை புத்திமானாயிரு அவனுடைய அவனை அவனை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் அப்படின்னு சொல்லிட்டான் பத்தாம் வருஷத்தில் அப்புறம் தா நித்திரை அடைந்து தாவி அடக்கம் பண்ணப்பட்டானா மொத்தம் நாற்பது வருஷம் ராஜாவாக இருந்தார் எப்ரோனில் ஏழு வருஷமும் ஆமாம் ஜெருசலேமில் முப்பத்தி மூணு வருஷமும் அரசாண்டா அப்படிங்கிறத பார்க்க அப்போ சாலமோன் தகப்பண்ணி தாவீர் சிங்கா அந்த வீட்டில் இருந்தால் அவன் பாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது அப்படின்னா அடுத்து இப்போது ஒரு சில சம்பவங்கள் நடக்குது இப்போ சில சம்பவங்கள்லாம் நடக்க தானா தானாக நடக்குது பாருங்கள் சம்பவங்கள் நிகழ்கிற நிகழ்வுகளை பாருங்களேன் ஒன்று பதிமூணாம் வசனத்தில் ஆகித்தன் குமாரன் அதோனியா அவன் சும்மா இருக்க மாட்டாமல் அவங்க அம்மா அம்மாட்ட யார்கிட்ட சாலம்மனுடைய அம்மாட்ட பத்சே இடத்துல வந்து வந்தான் அப்போ அந்த அம்மா கேட்டுச்சு எம்மா சோம தான் வரையாப்பா இன்னும் சண்டைக்கு வரையா சோமா சமாதானமாக வரையாள் இல்லைன்னு ஒரு சின்ன விஷயம் பேசுறக்கு வந்தேன் அப்போ அவன் சொல்கிறான் பாருங்கள் அவனுடைய வார்த்தையை பாருங்களேன் ராஜ்யம் என்னுடையதாக இருந்ததா இமே ராஜ் என்றைக்கு இவன் இவன்ட்டு இருந்துச்சு ஆமாம் என்னுடையதாக இருந்ததென்றும் சில நேரங்களில் சா சாத்தானும் நம்மகிட்ட வந்து சொல்லுவான் ஏன் ராஜ்யம் என்னுடையதான் சொல்லணும் நம்ம வன்ட்ட என்றைக்கும் ஒன்ட்டு ராஜ்யம் உன்னோட தான் இருந்துச்சு ராஜ்யம் என்றைக்குமே தவ தாவிதனுடையதாக தான் இருந்துச்சு சொல்கிறேன் என்னுடையதாக இருந்தது என்றும் நான் அரசாழ்கிறதுக்கு இஸ்ரோவில் எல்லோரும் என்ன மேல் நோக்கமாக இருந்தார் எப்போ இருந்தாங்க நோக்கமாக இருந்தாங்க இல்லை நீயா தன்னைத்தானே கொண்டாயே சரி ஆனாலும் ராஜ்ய என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று என்னவோ இவன் விட்டு கொடுத்து அவன் ராஜாவானது போல ஒரு சூழ்நிலையை அவன் சொல்கிறான் ஆனால் விட்டு கொடுத்தல்ல அவன் அங்கே அங்கே வந்து அவனை மேற்கொண்டு செய்யப்பட்ட வார்த்தை ஆனால் கடைசி அது கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது அதாவது இவன் சொல்கிறதான வார்த்தையை கடைசியில் கர்த்தர்னு ஒரு வார்த்தையை தூக்கி போட்டதுனால இவன் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் பாருங்கள் அவன் அந்த பாப்பா அம்மனிட்டு தானே சொல்கிறான் ரைட் அப்போ மன்றாட்டை கேட்குற மறுக்க வேண்டாம் என்னப்பா சொல்லி பாங்கிறேன் அப்போ அந்த சூனேம் ஊராளாகி அபிஷாகி எனக்கு விவாகம் பண்ணி கொடுக்க நீங்கள் ராஜாவோட பேசணும் அப்படின்னு அப்புறம் ரைட்டு இந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல அவன் இப்போ பேசுகிறான் கத்தர் தான் ராஜா கிடச்சதுன்னு அந்த அவன் உள்ள சூது இப்போ சூதா பேசுனது இந்த அம்மாவுக்கு அது தெரியல சில நேரங்களில் சிலர் சூதா பேசுவது நமக்கு தெரியாது கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் புத்தி புத்தியாக இருந்தால் தான் சூதா பேசுகிறவங்களுடையதான அந்த சூதுக்கும் மாய்மானத்துக்கும் சதிக்கும் நம்ம தப்பிக்கொள்ள முடியும் சரி பஸ் சிலவர் சரின்னு பேசுறதுக்காக போகிறான் அவன் வந்து பாருங்க பாருங்கள் அவன் அம்மாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறான்னு பாருங்களேன் இதெல்லாம் வாலிப தம்பிமார்களுக்கு தெரியணும் ராஜாமா உட்காந்துருக்குறான் அம்மாவுக்கு எதிர்கொண்டு போய் அவன் வழங்குறான் சிங்காசனத்தில் உட்கார வச்சு ஆசனத்தை வைக்கிறான் அப்போ அந்த அம்மா கேட்குது அந்த அம்மாவும் மரியாதையாக கேட்குது நான் ஒரு மன்றாட்ட கேட்க விரும்புகிறேன்ப்பா மறுக்க வேண்டாம்ப்பா சொல்லுங்கம்மா நீங்கள் சொல்லுங்கம்மான்னு அப்போ சொல்கிறான் அபிஷாக உன் சகோதரன் அதோனி அவருக்கு விவாகம் பண்ணி கொடுத்துறான்ப்பான்னு அவன் பயங்கர கோவந்திருஷ்யான்னா இவன் ஒரு உள் உள் குத்தும்பாங்க பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரிஞ்சுச்சு நான் பேசுகிற வார்த்தை தான் அவன் ஒன்று விஷயத்த சொன்னாலும் அதுக்கப்புறம் அதுக்கு அதை வச்சு சில பிரச்சனையை கலப்பணும் அபிஷாக அந்த அபிஷேக கல்யாணம் கட்டிக்கிட்டு பிறகு ராஜ்ய பார்த்துலையும் மற்ற எதுலேயோ ஒன்றில் ஒரு இது கேட்கலாம் ஒரு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு நினச்சி தான் அதை கேட்குறான் அதை சா சாலமும் டக்குன்று அதை அதை கண்டுபிடிச்சிட்டார் அதை உடனே அதை கண்டுபிடிச்சிட்டு ஏமா எப்படி கேட்குறீங்க ஆமாம் ராஜீவ் பாரதியே கேளுங்களேம்மா அவன் மூத்த சகோதரன் தானே ஏன் ஆசாரணை அபியத்தாருக்கும் கேளுங்க யோவாப்புக்குமே கேளுங்களேன் ஏன் இப்போ அப்படின்னு சொல்லணும் இதில் என்ன யோவாப்புடைய உட்கை அவன் எப்போவும் தானே ஒரு கதை போட்டு வருவான் பார்த்துருக்கீங்களா யோகாப் காரியத்தை சாதிக்கிறதுக்கு இது யோவாப் சொல்லி தான் இப்போ அதுவோனி அவன் கேட்டிருக்கிறான் ஒரு காரியத்தை சாதிக்கிறான்னு அப்போ சாலுமோன் ராஜா சொன்னார் அதோனியா இந்த வார்த்தை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் என்னை பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிட்டான் பாருங்கள் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என் தகப்பனுடைய சிங்காசனத்தை வீட்டிற்கு பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்லி அவன் சொல்லிட்டான் அப்போ அவன் புரிஞ்சுட்டான் அவன் அந்த பிரச்சனை காரணம் இது ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் அது வந்திருக்கிறான் ஆனால் ஆனால் பிரச்சனை போல் தெரியாமல் பிரச்சனை பண்ணுறதுக்கு வர்றத பார்க்க அப்போ உடனே ராஜாவாய் சாலுமான் யோகிதான் பினாயாவுக்கு கட்டில் கொடுக்குறாரு பிழையா போ பிணையா போனால் பெனாயா போனா அவனை விழுந்து கொண்டு போட்டான் அப்போ அபியத்தாரை கூப்பிட்டு அபியத்தாருங்க வாங்க நீங்கள் ஒரு ஆசாரியன் தான் நான் அவங்கள ஒன்றும் நான் சொல்ல விரும்பலை நீங்கள் பேசாமல் உங்கள் ஆனந்தோத்து ஊருக்கு போயிடுங்க இனி நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்கள் இங்கே இது இதோட சம்மந்தப்படலை அபியத்தார் நீங்கள் போங்க வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிட்டார் என்ன ஒரு இது பாருங்கள் இந்த அபியத்தார் யாருன்னா ஏலி எளிதான அந்த வரும் வம்சாவளியில் வந்தவங்க அப்போது இது வந்து ஆனந்தவத்துக்கு போ நீ மரணத்து பாத்திரமான இருந்தும் தாவிதுக்கு உதவி செஞ்சதுனாலையும் தேவனுடைய பெட்டியை சுமந்தபடினாலும் ஆமாம் நான் நீ கொலை செய்ய மாட்டேன் இப்போ ஏன்னா சீலோவில் இது இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவும் போகுது பாருங்கள் பாருங்க சம்பவம் இயல்பாக நடக்குது ஆனால் இயல்பாக நடக்கிற சம்பவங்களும் தேவனால் திட்டமிட்டதான சம்பவங்களாக இருக்கிறத பார்க்குறோம் அப்புறம் ஏழை வீட்டை சொன்னபடியே அவன் அவியத்தார் ஆசானார் அதுபடி தள்ளி போட்டான் அப்புறம் யோவாப்புக்கு இந்த செய்தி வந்துன்னா அவன் நேராக கூடாரத்துக்கு போய் அங்கே போய் வழிபடுத்துக்கிட்டேன் நின்றுட்டுருக்குறான் நம்மளையும் போட்டு தள்ளிவிடுவாங்களேன்னு ஏன்னா இது காரணம் வந்து யார் தான் இந்த அதோனியாக இந்த பிள்ளைய கல்யாணம் கட்டணும்னு கேட்டதுக்கு தூண்டி விட்டதே யாருன்னா யோகாப் தான் யோவா பாருங்கள் எவ்வளோ தன்னை மறைச்சிக்கிறான் பாருங்கள் இது யோகாப்பு இந்த அகித்தோப்பல் இவங்களாம் ம தங்களை கொண்டு வெளியே இன்னொரு வச்சு செயல்படுது ஆனால் அந்த 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 ஞானமுள்ளவர்களுக்கு ஆண்டவர் அந்த காரி யார் இதுக்கு பின்னணியில் நிற்கிறான் அப்படிங்கிறத அடையாளம் கண்டு கொள்வாங்க ஒரு பிள்ளையாண்டான் வந்தாலும் அந்த பிள்ளையாண்டானுக்கு பின்னால் இருக்கிற ஆள் யார் அப்படிங்கிறதையும் கண்டு கொள்கிற கிருபையே கற்றுற உங்களுக்கு தருவாராக சரி அப்போ இங்கே வந்து நான் வெளியே வரமாட்டேன் இங்கேயே செத்து போகிறேன் அப்படிங்கிறான் அப்புறம் யோகா சொல்கிறேன் என்னங்கிறது படிப்படுத்து பக்கம் நிற்கிறான் என்ன பண்ணுறதுன்னு பரவாயில்ல நீ அவனை என்ன செஞ்சிரு தூக்கிடு அப்படிங்கிறான் அப்புறம் ஏன்னா முகாந்திரம் இல்லாமல் மற்றவங்களுடைய ரத்தத்தை சிந்துனதுனால அது செஞ்சிடுனா அதே மாதிரி அவன் தன்னை விட நீதியும் நற்குணமுள்ள ரெண்டு பேராகிய நேரின் குமாரன் அப்னேரையும் அம்மாசாமியும் கொலை செய்தபடினால் அதுவும் எங்கள் அப்பாவாகிய தாவிதுக்கு தெரியாமல் பட்டயத்தால் கொன்று எங்கள் அப்பாவுக்குமே ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினதுனால இப்போ அந்த இரத்தப்பலி அவன் தலையில் கருத்தை திரும்ப பண்ணுவாராக அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அவன் பெனாயா போகிறா அவனை அவன் நினைச்சப்படுறான் கொன்று போடுகிறான் அவன் தன் வீட்டிலே அடக்கம் பண்ணப்படுறான் இப்போ என்ன செய்கிறாரு இப்போ யார்லாம் இறந்து செத்து செத்து போயிட்டா ஒன்று அங்கே அதோனியா அதோனியா கொல்லப்படுகிறான் பின்பதியாக இவனும் நம்ம யோவாப் கொல்லப்படுகிறான் அபியத்தார் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறான் ஸ்தோத்ரா அவன் ஆசாரன்னு இருந்ததுனால கொல்லப்படவில்லை அவன் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறான் ஸ்தோத்ரா இங்கே இந்த மாதிரி சூழ்நிலை வருகிறத பார்க்குறோம் அப்போ இதுக்கு பதிலாக யாரை வைக்கிறார் இப்போ யோவாப்பு பதிலாக பெனாயா இது வரைக்கும் தான் இருந்த அந்த பேர் இருந்துச்சு யோவாப்புக்கு ஆனாலும் இப்போ பெனாயா இராணுவ தலைவனாகவும் இப்போ அவியத்தார் முற்றிலுமாக அகற்றப்பட்ட பின்பு சாதோக்கை ஆமாம் அங்கே ஆசார் நான் ஏற்படுத்தி விட்டு இப்போ சீமையையே கூப்பிட்றார் சீமையை வர்றா இங்கே வா எங்கள் அப்பாவை நீ ரொம்ப கடுமையாக நீ பேசியிருக்கிற உனக்கு நான் எங்கள் அப்பாவை உனக்கு ஜீவனை கொடுத்தா நானும் உனக்கு என்ன செய்கிறேன் உனக்கு கொலை செய்ய மாட்டேன் நீ இரு ஏன்னா அந்த அந்த உடன்பிடிக்கின்படி ஆனால் இப்போ ஒரு உனக்கு ஒரு கட்டளை எருசிலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி இந்த எருசலேமுக்குள்ளேயே நீ இரு அங்கே இருந்து எங்கேயும் வெளியே போகாது நீ எருசுரேமில் இருக்கிற வரைக்கும் நான் ஒன்றும் கொல்ல மாட்டேன் நீ இங்கேயே இரு அங்கே தானே குடியிரு ஆனால் நீ வெளியே போய் கிதிரோ நாற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவ இந்த 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 எல்லைகளுக்குள்ளே நீ இருந்துக்கிட்டீங்கன்னா உன் எல்லைக்குள்ளே நீ இருந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை நீ எப்போமாவது இதை விட்டு வெளியே போனேன்னு தெரிஞ்சுது அப்போ நான் காரணம் இல்லை ரத்தப்படும் தலை மேலே இருக்கும் நிச்சயமாக இருந்தது நான் இப்போ கொல்ல மாட்டேன் நான் அங்கே அப்பா மன்னிச்ச மாதிரி நானும் உன்னை மன்னிச்சிடுறேன் ஆனால் உனக்கு நான் எல்லையை வைக்கிறேன் அந்த எல்லைக்குள்ளே நீ நடந்து கொண்டா என்னாலும் நீ ஆமாம் உயிரோடு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எரசிலமிக்குள்ளே ஒரு வீட்டை கட்டி பேசாமல் இரு ஆனால் எரசிலமை விட்டு வெளியே போனேன்னா இதே தான் ஆண்டு உனக்கும் சொல்கிறாரு திருச்சபையாகிய எருசுலேமை விட்டு வெளியே போகாத போகும் நாளில் உனக்கு ஆபத்து நீ ஏற்கனவே பாவம் செஞ்சவன் மன்னிக்கப்பட்டு உள்ளே இருக்கிற நாம் மன்னிக்கப்பட்ட பாவிகள் எருசுலேம் திருச்சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு மன்னிக்கப்பட்ட பாவி திருச்சபை விட்டு வெளியே போனால் நீ ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கான தண்டனை உன்னை அடிச்சுவிடும் அதனால தான் திருச்சபையை விட்டு போகாத திருச்சபைக்குள்ளே இருன்னு சொல்கிறதுக்கான சத்தியம் இங்கே இருந்து நாம் சொல்லுகின்றதை பார்க்கணும் சிமையை சொல்கிறான் நல்ல வார்த்தை ஐயா இது நல்ல வார்த்தை நான் ஆண்டோடு சொன்னபடியே முப்பத்தெட்டு ஆசனம் உன் மது நான் செய்வேன் என்று சொல்லி ஆமாம் அநேக நாள் எரிசனப்படியே குடியிருக்கிறோம் ஒன்று அமைதியாக போ மூணு வருஷம் போனதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் போன பிறகு சிமையின் வேலைக்காரன் ரெண்டு பேர் மாக்காவின் குமார்னு ஆகிசின்னும் காத்தின் ராஜாவிடத்துக்கு ஓடி போயிட்டாங்க ஓடி போனாங்களா உன் வேலைக்காரன் காத்தூரில் இருக்காங்கன்னு சிமையை கலேஜ் சொல்லிட்டு பாருங்க சம்பவம் நிகழ்கிறதை பார்க்குறேன் நான் இந்த 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 ரெண்டு புஸ்தகத்தை வாசிக்கும் போது இந்த நாட்களில் என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எதை குறித்து நான் இப்போ பயப்படுறது சம்பவங்கள் எனக்கு விரோதமாக வருதோ இது எப்படியோ என்னென்ன சம்பவங்கள் நிகழ்கிறது எல்லாம் தேவனே அதை அதை நிகழ்த்துகிறார் அதை நிகழ அனுமதிக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இதில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்ன்றதுக்காக காலையிலே கிருபையை பெற்று ஜெவம் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் சார்ந்து இருந்துட்டீங்கன்னா ஆமாம் ஆண்டவர் செய்கிறதான கிரியைகளை உங்கள் கண்ணால் பார்க்கலாம் கர்த்தரை முழுமையாக சார்ந்து கொள்ளணும் முழு ஹயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கர்த்தரை முழுமையாக சார்ந்துட்டீங்க ஆமா நீங்கள் ஆமா சூழ்நிலை அடையாளம் உங்களுக்கு கிருபையே தந்துடுவார் பாருங்க சூழ்நிலை ஏற்படுது சிமையை வெளியே போறமார் மாதிரி வருது அவனுக்கு ஞாபகம் வரல அந்த வேலைக்கார உள்ள கோபத்தில் விட்டு என்ன செஞ்சிட்டான் வெளியே போயிட்டான் வெளியே போயிட்டு திரும்பி வந்தோன்னே அது வரைக்கும் ஒரு ஆளை போட்டு வச்சு பார்த்துட்டே இருக்காங்க அவனை பார்க்குறக்குன்னு ஒரு ஆளை சம்பளம் போட்டு வச்சிருக்குது அவன் அதை செட் பண்ணியிருப்பான் நேர் சம்பளம் கொடுத்து அவனுடைய நடவடிக்கைகளை பார்க்கறதுக்குன்னு ஒரு ஆளை சம்பளம் போட்டு வச்சுருக்குறான் அவன் சொல்லிவிட்டான் இந்த மாதிரி அவன் வெளியே போய்டும் திரும்ப சீமையை பார்த்து நீ எங்கேயாவது போகிற நாளில் சாகவே சாவாய்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா சாகவே சாவா ஞாபகம் இருக்குதா நான் அவனுக்கும் நான் இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்ன வார்த்தை சாகவே சாவாயின்னு நிச்சயமாக அறிந்து கொண்டு சொன்னேன்ல கர்த்தமையில் ஆணையிட செஞ்சேன்னா நீனும் சாட்சியாக சொல்லியிருக்க நீ நல்ல வார்த்தைன்னு சொல்லலையா இப்போ கர்த்தரின் ஆணையும் உனக்கு கற்பித்த கட்லையும் கை கொள்ளாது போனது என்ன அப்படிங்கிறான் அவன் சொல்லிவிட்டு இங்கே நீ இதில் வந்து நியாயமே கிடையாது அவன் நியாயம் சொல்கிறதுக்கு இடமே கிடையாது இடமே சொல்ல விடலை சீமை பார்த்து நீ என் தகப்பனாய் தாவிதுக்கு செய்ததும் உன் மன உன்னுடைய மனது ம உனது மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய் ஆகையால் கர்த்தரன் பொல்லாப்பன் தலைமையில் திரும்ப பண்ணுவார்னு சொல்லி சாலமோனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான்னு சொல்லி தாவிய சிங்காசனம் உறுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு யோகிதாவை பார்த்து யாரங்கே அப்படிங்கிறான் அவன் பொழுது என்ன செஞ்சுட்டான் அவனை கொன்று போட்டான் பாரம் சாலமோன் கையில் பெனாயா போய் அவனை கா அவன் நினைச்சது வெட்டி போட்டான் அவன் விழுந்து அவனை கொன்று போட்டான் ராஜ்யபாரம் சாலமோன் கையில் சிறப்பு இப்போ வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அமைதியாக இருங்க அது காலங்கள் வந்து அதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டு கர்த்தராக சில காரியங்களில் நியாயம் தீர்க்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அவசரப்பட்டு அவசரப்பட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா பழி உங்கள் மேலே வந்துடும் பொறுமையாக இருங்க கர்த்தர் காரியங்களை அவரே கிரியை செய்து கொண்டே வருகிறார் சூழ்நிலைகளையும் யதார்த்தமான சூழ்நிலைகளை ஆண்டவர் அவைகளை பண்ணி அவரே நினச்சி வாரா நியாயம் தீர்ப்பாரே தவிர நீங்களாக பழிக்கு பழி வாங்க உங்கள் கையை நீட்டாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக திறந்து நாம எதிர்பார்ப்போடு ஜபிப்போம் வசனத்தை தியானிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாம அமைப்படுவதாக இந்த நாளிலும் ஒன்று ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது அதிகாரத்தில் நிறைய தாவிது சாலமோனுக்கு கொடுத்ததான அந்த ராஜ முறைமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ராஜாங்க முறைமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதில் யார் யார் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதான அந்த காரியங்களெல்லாம் தாவிது சாலமோனுக்கு சொல்லுகிறார் இதில் விசேஷமாக நம்ம இதில் பார்க்க வேண்டிய ரெண்டு காரியங்கள் வந்து சிமேயும் யோபாபை குறித்து நம்ம பார்க்குறோம் அபியத்தாரை குறித்து பார்க்குறோம் இவங்களெல்லாம் நீங்கள் சாலமோன்கிட்ட சொல்லும்போது நீ என்ன செய் ஜாக்கிரதையாக இருந்து இவர்களை நீ சும்மா இவங்களுடைய தான் நிறைய சமாதானத்தோட சமாதானத்தோடு இறங்க விட்டாதீர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் நீ ஞானம் நீ புத்திசாலி நீ ஞானம் உள்ளவன் நீ சரியாக செய்வே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்லிவிட்டு அவர் தாவிதை நித்ர அடைந்து விடுவார் ஆனால் அதை சாலமன் மனதில் வைத்து செயல்படுகிறான்னு சொல்லி பார்க்குறோம் அந்த சிமேக்கு இருசிலேமில் இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனால் மறந்து போய் என்ன செய்கிறான் எர்சிலேம் விட்டு போயிடுறான்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல் யோவாவும் தனக்கு கிடைத்ததான சிமையை பொறுத்தவளையிலும் யோகை பொறுத்தவரைக்கும் தனக்கு கிடைத்ததான அந்த கிரேஸ் பீரியடை என்ன செய்யிட்டாங்க இழந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அதே போலவே அதோனியாவும் ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டியவன் அவன் என்ன செய்யலை தனக்கு கிடைத்ததானே ஒரு கிருபையின் நாட்கள் அப்படின்றத என்ன செய்யலை மூணு பேருமே உணரவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த நாட்கள்லும் கற்றுதான பெரிதான கிருபைனால் நாம் ரட்சிக்கப்பட்டு இங்கே வந்தது கர்த்தர் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய நம்ம எல்லா நோய்கள்லாம் குணமாக்கி இன்றைக்கி அவர் நமக்கு ஜீவனை தந்து நம்மளை உயிரோடு வச்சுருக்கிறாருங்கிறத நம்ம நினச்சிருக்கூடாது ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது நம்ம சபைக்குள்ளே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம நினச்சிடக்கூடாது மற்ற பழைய காரியங்களை மறந்து போயிடக்கூடாது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் அந்த பாவத்தெல்லாம் மன்னித்தார் இன்றைக்கு நம்மளை கத்தர் உயிரோடு வச்சுருக்கிறாருங்கிற நன்றி உணர்வோடு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் காணப்பட கத்தை நமக்கு அனுக்குறாங்க செய்வாராங்க மாறாக நம்ம அதை மறந்தோமானால் யோகாபுக்கும் அதோனியாவுக்கும் அந்த அபியத்தாருக்கும் நடந்ததான அந்த காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி பார்க்குறோம் அதனால் ஜாக்கிரதையாக இருப்போம் அந்த கத்தோடைய கிருபையை நம்ம ஒரு உதாசீனப்படுத்தி விடக்கூடாது இதெல்லாம் நமக்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதில் தேவனுடைய தான ஈவு என்று சொல்லி பார்க்குறோம் அங்கேனால் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டது நம்முடைய தானே பிரயாசத்தினால முயற்சியினாலேயோ நம்முடையதான பக்தியினாலேயோ அல்ல நம்முடைய ஜபத்தினாலே அல்ல அவருடைய கிருபை என்பதை நம்ம உணர்ந்து செயல்படுவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக நம்ம ஜெபிக்கலாம் கிரும நல்ல பிதாவே சர்வல்லமிழு தேவனே இந்த நாளிலும் கத்தாவே நீர் எங்களை அப்பா ஸ்தோத்திரப்பா அப்பா நீ உண்மை அறியாதிருந்த காலத்தில் எங்களுக்கு பெயரிட்டு அழைத்து அப்பா நீர் எங்களை அமேனப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டிருப்பா இந்த நாள் எங்களை கத்தா நீதிமான்களாக்கி இருக்கிறீரப்பா அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே எங்களுதான அக்கிரமங்களை எங்களுதானே எல்லாவற்றையும் மன்னித்தீரப்பா எல்லாவற்றையும் உடைய முதுகுக்கு பின்புதாக அப்பா எரிந்து விட்டு இராண்டவரேன் ஆமேனப்பா அதை நாங்கள் உணர்ந்து நன்றியுள்ள அப்பா இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் காணப்பட உதவி செய்யும் அப்பா தகுப்பனே நாங்கள் அதை மறந்து விட்டு கத்தா உதாசீனப்படுத்துகிறவர்களாய் காணப்படாது இப்படி ஜாக்கிரதையாக இருக்குது எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் கத்தாவே அமேனப்பா பா ஸ்தோத்து ஆண்டவர் எங்களுடைய சபையில் ஒவ்வொருவரும் கத்தாவே நீர் கத்தாவே எப்படி விக்கிரகாராதனின் நடுவில் இருந்தும் கத்தாவே அமேனப்பா பயங்கரமான அவன் பலவிதமான அப்பா தீய செயல்களில் இருந்தோம் எங்களை மன்னித்து எங்களை ரட்சித்து எங்களை வேறுபிரித்து எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீரப்பா அப்பா ஆண்டவரே அதை நினைத்து நாங்கள் கத்தாவே அப்பா உணர்வுள்ள இருதயத்தோடு காணப்படும் விச்சயம் விஜயம் அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும் அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் கத்தாவை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க விஜயம் இவங்களை இழந்து போகாத காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்